நல்ல ஞாபகத்துல வச்சுங்க, ஆன்மீகமும் அறிவியலும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் முன்னேற்றம். அறிவியல் வந்து வெளி தோற்றத்துல தான் மாற்றத்தை கொண்டு வருது, ஆன்மீகம் உள்ள பண்பை வளர்க்கிறது. வெளி தோற்றம் முக்கியம் இல்ல, பண்பு முக்கியம். திருக்குறளுக்கு விளக்க எழுதும் போது மகன் அழகா எழுதியிருக்கிறார். அதாவது ஒன்னொன்னு வெட்டிக்கிட்டே போனீங்கன்னா சின்ன சின்னதா வந்துகிட்டே இருக்கும், கடைசியில வெட்ட முடியாத ஒரு பாகம் வரும், அதுதான் அணு. அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சா பாருங்க, அது அறிவு. அங்க இருக்கிறதாங்க கடவுள், எல்லாத்தையும் கடந்து உள்ள போய் பாக்குறதுதான் கடவுள். அப்போ உள்ள போய் பார்த்தோம்னா என்ன தெரியுதுன்னா, வெளி தோற்றத்துல மயங்குவதுல அர்த்தமே கிடையாது, உள்ளுக்குள்ள பண்பு இருக்கான்னு பாக்கணும். அந்த பண்பு மனிதர்களை மட்டும் உயிரா பார்த்தா காணாது, மனிதர்கள் இருக்கிற மண்புழுவா பாக்கணும், இந்த பாலை தயிராக்குற நுண்ணுயிரா பாக்கணும், நம்ம பூச்சியை பிடிச்சி தங்கிற பறவைகளை பார்க்கணும், அதுகளுக்கு சாப்பாடு போடுற மரத்தை பார்க்கணும், பூவை பார்க்கணும், செடியை பார்க்கணும், புள்ள பார்க்கணும், புண்டை பார்க்கணும். எல்லாம் தேவையில்லாம எந்த உயிரையும் கடவுள் வந்து இந்த பூமியில கொண்டு வரல. எல்லா உயிரையும் நேசிக்கிற ஒரு பண்பை வளர்த்துக் கொள்ளணும்,